எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் இன் மார்ச் 2020. கொரோனாவில் வந்து எல்லோரும் மாஸ்க் போடணும்னு சொன்னாங்க. மாஸ்க் அப்படிங்கிறது புது விஷயமாக எல்லோரும் பார்த்தோம், நமக்கு யாருக்குமே பரிச்சயப்படலை, ஹாஸ்பிட்டலில் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேறொரு ரிசர்ச்சில் வந்து ஒரு 6 வருஷமாக ஈடுபட்டு இருந்தோம். சிட்ரா அப்படிங்கிற சவுத் இண்டியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷனை நாங்கள் அப்ரோச் பண்ணி அந்த ஆராய்ச்சியை நம்ம கொரோனாவுக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். அவங்களோட முதல்கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இதை வந்து கண்டிப்பாக இந்த மெம்பரேனை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கொரோனாவை ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் என்ஐடி அகமதாபாத்தோட தொடர்பு வச்சு அவங்களுடைய டைரக்டர், ப்ராஜெக்ட் டைரக்டர், ஸ்காலர்ஸோட நம்ம பேசி இந்த ப்ராடக்டை எப்படி வந்து நம்ம கொரோனாவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ஞ்சு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் கொடுத்தோம். அந்த ஃபில்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2020 எங்களுக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் நாங்கள் அதை சந்தைப்படுத்துறதுக்கு முனைப்பு எடுக்கலை, ஏன்னா எங்களுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் வேணும், கொரோனாவை இது கொல்லும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் அதை சந்தைப்படுத்தலை. இயற்கையான மற்றும் சஸ்டெயினபிள், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேற்கொண்டு நம்மளுடைய சீதோஷ்ண காலநிலைகளை பாதிக்காத அளவுக்கான ஒரு பொருளாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனத்தோடு 30க்கும் மேற்பட்ட பொருட்களை எடுத்து அனலைஸ் பண்ணி காப்பர் மற்றும் கார்பனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க.